Hello friends, welcome to Jaffy Ulagam. Hello guys, நாங்கள் ரீசெண்டாக வந்தீங்கன்னா வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்கலேட்டரில் வந்து ஜாஃபிலாம் ஒரே ஆட்டம். நாங்கள் 4-5 தடவை மேலே கீழே ஏறி ஏறி போனோம். நிறையா ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு, எல்லா ஃப்ளோர்ஸ்லையுமே நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ இது மேலே வந்து நாங்கள் ஃபன் சிட்டிக்கு வந்திருந்தோம். அது கிட்ஸுக்கான கேம்ஸ் நிறையா இருந்துச்சு, ஃபுட் கோர்ட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த புல்லக்காட்லாம் நிறையா இதில் சூப்பராக இருக்கும், நல்லா ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மசாஜிங்கு, அப்புறம் ஃபிஷ் ஸ்பாலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளக்க வந்து நாங்கள் நிறையா டோக்கன்ஸ் வாங்கிட்டோம். ஸோ ஒரு டோக்கன் வந்து 10 ரூபீஸ் நினைக்கிறேன். நாங்கள் 200 வாங்குறப்ப எங்களுக்கு 25 டோக்கன்ஸ் கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா 5 டோக்கன்ஸ். அதுக்கப்புறம் ஜாஃபி வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் தான் இருந்துச்சு, ட்ரெயின் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஓகேன்னா அவனை வந்து நாங்கள் ட்ரெயினில் வந்து ஏற்றி விட்டுட்டோம். ட்ரெயினில் வந்து ஏற்றி விட்டுட்டு அந்த இடத்த வந்து சுற்றிட்டு வரும். இதில் நடுவில் வந்து என்ன கேவ் மாதிரிலாம் இருக்கும், கேவெல்லாம் சுற்றிட்டு வர மாதிரி இருந்துச்சு. நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, சின்ன பிள்ளைங்க கேம்ஸு, பெரியவங்க கேம்ஸ், எல்லாருமே சூப்பராக விளாட்லாம். இந்த மாதிரி தான் கம்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. நிறையா குட்டி பிள்ளைங்களாம் விளாண்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேவ் குகை மாதிரி சின்ன குகை தான் இருக்கும், அதுக்குள்ளே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தேன்னா ரிட்டர்ன் வந்துடுவாங்க. நிறைய கேம்ஸு, அதுக்கப்புறம் அந்த நம்ம அந்த ஃபுட்டெல்லாம் பிக் பண்ணுறது, அந்த அப்புறம் டால்ஸ்லாம் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த கேம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பைக் ரேஸ் இருந்துச்சு, அப்புறம் வாட்டரில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விளாட்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இதெல்லாம் நிறைய ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம், நீங்களாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய சின்ன பிள்ளைங்க கிட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அப் அண்ட் டவுனு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நல்லா சேஃப்டி மெஷர்ஸோட பெல்ட்டெல்லாம் இருந்துச்சு. பெல்ட்டை போட்டு வச்சுட்டா சின்ன பிள்ளைங்களாம் சூப்பராக இருக்கும். அதுவும் செம்ம கலர்ஃபுல் லைட்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே 1 டோக்கன் 2 டோக்கன் தான் இருந்துச்சு மேக்ஸிமம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ரைட்ஸ், அந்த பேஸ்கெட் பால் தூக்கி போடுறதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மெரிகோ ரவுண்டு, இதுவுமே ஜாஃபி வந்து ட்ரை பண்ணால், இதுவும் அந்த ஹார்ஸு. அதுக்கப்புறம் உள்ளக்க வந்து என்னென்னா கேம்ஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த கேம்ஸ் எல்லாமே டோக்கன் தான். நம்ம டோக்கன் வந்து கொடுத்துட்டோன்னா நம்ம எவ்வளோ அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் விளாண்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்கள்லாம் சூப்பராக இருக்கும், சின்ன பிள்ளைங்களாம் கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ட்ரை பண்ணலாம். நிறையா இருக்கும் இந்த மாதிரியே, ஒரு 4 to 5 6 இதெல்லாம் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளாடுவாங்க, ஜாஃபி கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் ஜாஃபியும் வந்து என்ன ட்ரை பண்ணோம். அது வந்து ஒரு ஹேமர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஹேமர் வச்சு டப் டப் டப்புன்னு நம்ம வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. கொஞ்சம் இது வந்து ஏன்னா ஃபங்க்ஷனாலிட்டி இல்லாமல் இருந்துச்சு, பட் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ஏன்னா ஃபங்க்ஷன் ஆகிருச்சு. குட்டி பிள்ளைங்க கேம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஜாஃபி வந்து என்ன பைக் ரேஸ் ஓட போகிறான். ஜாஃபிக்கு வந்து பைக்கே எட்டலை, நல்லா படுத்துக்கிட்டா. படுத்துட்டு இருந்தாலும் அவன் வந்து சூப்பராக ட்ரை பண்ணான், அவங்க அப்பா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஜாஃபிக்கு. நம்ம இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணாலே போதும், பைக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மூவ் ஆயிரும். நம்ம வந்து நல்லா அப்படி சாச்சிக்கிறணும். இங்கே பாருங்கள் ஜாஃபி எப்படி பறந்து பைக்கெலாம் போகிறான்ட்டு, ரோட்லலாம் பறக்கிறாரு எங்கள் ஜாஃபி. செம்ம ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பைக் ரேஸ்லாம் சூப்பராக ஜாஃபி வந்து ட்ரை பண்ணால். இது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு ஷாப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆக்சசரி ஷாப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுட் ஷாப்ஸும் நிறையா இருந்துச்சு, பர்கர் பீஸா செம்மையாக இருந்துச்சு. கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள்லாம் எல்லாமே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். ட்ரெஸ்ஸஸுமே கொஞ்சம் வந்து வேணால் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தோம். நிறையா 3 ஃப்ளோர் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹோம் அப்ளையன்சஸ்லாம், ஸ்பீக்கர்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே செக் அவுட் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து தூத்துக்குடி போகிற மாதிரி இருந்தால். இது ஜாஃபி வந்து ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டே இருக்கான், செம்மையாக இருக்குது. நல்லா டியூரேஷனும் நிறையா டியூரேஷன் தான் இருந்துச்சு. நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம பைக்கை வந்து ஸ்லைட்டாக மூவ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா கன் வச்சு ஷூட் பண்ணுறதும் இருந்துச்சு. அது எல்லாமே டோக்கன்ஸ் தான் போடணும், காசு எதுவுமே கட்டக்கூடாது. காசை முன்னாடி கட்டிட்டு அப்புறம் டோக்கன் வாங்கிட்டு டோக்கனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பைக் கேம்லாம் நல்லா இருந்துச்சு, பைக்லாம் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம ஷூட் பண்ணாங்கன்னா அங்கே இருக்க எனிமீஸை வந்து நம்ம வந்து என்ன ஷூட் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருந்தது. ஜாஃபி சூப்பராக பைக் ஓட்டுறானான்றது நீங்கள் எல்லாருமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் நாங்கள் வந்து போட்டிருக்கோம், எல்லாருமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா இருக்குது, வீடியோஸும் நாங்கள் நிறையா வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கோம். எல்லாருமே வந்து பாருங்கள், பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன தெரிவிச்சுக்கோங்க. ஜாஃபி எப்படி பைக்கில் உட்காந்துருக்கான்னு பாருங்கள், சூப்பராக ஜாஃபி வந்து என்ன அன்றைக்கி பைக் ஓட்டினா. அங்கே வந்து வேலவனில் வந்து கேஎஃப்சிலாம் இருந்துச்சு. கேஎஃப்சிலேயும் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன்ஸ்லாம் இருக்கும், கண்டிப்பாக அதையும் குடிங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சூப்பர் சூப்பர் ஜூஸஸு, ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருந்துச்சு. ஐஸ்கிரீம்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நாங்கள் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஜாஃபி உலகம்.